ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எடுத்துக்கிட்ட கேள்வி, தோஷம் என்றால் என்ன? திரும்பவும் சொல்கிறாங்க, தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு யோகம் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு 5 யோகம் இருக்கலாம், 6 யோகம் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு வந்து ஒரே ஒரு யோகமோ 2 யோகம் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்து நிச்சயமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி சொல்லுவோம். இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஜாதக ரீதியாக பார்த்து ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல முடியும். மொத்தமாக சொல்லும்போது தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் கிரகம் நீச்சமடையாமல் இருந்துருவீங்களே, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் எந்த கிரகமுமே நீச்சமாகாமல், 9 கிரகங்களில் 1 கிரகம் கூட நீச்சமாகாமல் இருந்ததுனாலே அதுவே ஒரு சந்தோஷம், அதுவே ஒரு யோகம் ஜாதகத்தில். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீச்சம் அடையுது அப்படி 1 கிரகம் நீச்சம் அடையுது, 2 கிரகம் நீச்சம் பெறுது, அல்லது பகை வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத விட லக்னாதிபதி, எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ, ராசி அதிபதியோ, பஞ்சமஸ்தானாதிபதியோ, திரிகோண ஸ்தானாதிபதியோ, அல்லது கேந்திர ஸ்தானாதிபதியோ, இந்த மாதிரியான ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சதுன்னு வைங்களே, அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த யோகங்கிற 3 எழுத்து பேசாமல் தோஷங்கிற 3 எழுத்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை சரியான வகையில் கணித்து பார்க்கும் பொழுது, பிரசன்னம் எடுத்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல உபகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.